தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தைந்து கிலோ போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர் திருச்செந்தூர் பரமன்குறிச்சி சாலையில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர் இதில் அவர்களது பையில் இருபத்தைந்து கிலோ போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் போலீசார் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் நாகர்கோவிலைச் சேர்ந்த செந்தில்குமார் மற்றும் நாங்குநேரியைச் சேர்ந்த துரைராஜ் என்பது தெரியவந்தது